இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்குவோர் சஞ்சு வாகன வாடகை சேவை. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பிகாஸ் வி எந்த வீடு இழுக்கிறீங்க. இப்ப என்னன்னா, இந்த வவுனியா கேத்து டீம் ஒரு அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிகில்ட கவசாங் இருக்குல்ல, நம்ம கவசாங்கு செம்மையாக பிளான் பண்ணியிருக்கு. நம்ம வினோத் அண்ணா கோரியோகிராஃப் பண்ணுறாரு, நம்ம சகிர் அண்ணா வீடியோ எடுக்கிறாரு, நம்ம எம்சி ரெப்பு ரெப் செய்கிறாரு மொத்தம். அவர் டிக்டாக் டீம் வவுனியா கேத்து டிக்டாக் டீம் இணைஞ்சு இந்த கவர் சாங் செஞ்சோன் இருக்கோம். செம்மையாக பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வவுனியாவில் ஒரு வேறு லெவலில் ஒரு வீடு இந்த இந்த கவர் சாங் வரும்ன்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. பிகில் படத்தில் ஒரு கவர் சாங் ஒன்று செய்துட்டு இருக்கோம். அந்த கவர் சாங்குக்கு வவுனியா டிக்டாக் கேத்து டீம் பங்கு பெற்றோம். எல்லாரும் பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். வவுனியால மற்ற ஆக்டர்ஸோட விஜய்க்கு வவுனியால ஃபேன்ஸ் கூட, அதில் எல்லா இதில் இருக்கிற முக்காசு பேர் விஜயோட ஃபேன்ஸ். அதோட ஆடங்களுக்கு பிடிக்குமோ அவர்கிட்ட தாங்க செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமோ அதனால தான் நாங்கள் விஜய்ன்றே செய்கிறோம். தளபதியை வந்து நாங்கள் ஒரு ஒரு ஆக்டர் அப்படி அவர் ஒரு கலைஞர்ட்டு பார்க்காம எங்களோட வீட்டில் ஒருத்தராக நாங்கள் பார்க்குறோம். எங்களோட உயிரான நினைக்கிறோம் எங்களோட விஜயனாவை. அதனால் அதனால் அவருக்காக எங்களால் எங்களோட வவுனியா கெத்தால் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு சமர்ப்பணம் அவ்வளோ தான். எங்கள் வெறித்தனமாக இருக்கிற அவர் எங்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு அங்கே போய் பார்க்க இல்லாத நிலைமை. ஆனால் அவருக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சமர்ப்பணம் இது. நான் தல ரசிகன் தான், ஆனால் எனக்கு தளபதியை பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்து தல தளபதின்னு பிரித்து பார்க்குறோம். எங்களை டீம் அப்படி பிரித்து பார்த்த டீமாக இருந்தால் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்க மாட்டோம். இப்போ தளபதிக்காகவியல் முயற்சி சும்மா தடல் பொருளெல்லாம் செய்யணும். அதில் நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி அவைகளுக்கு இதுவரைக்கும் நான் தலை ஃபேனுன்னு காட்டிக்கொண்டதும் இல்லை, தளபதி என்று அவரை தூத்தி காய்ச்சதும் இல்லை. தலை தளபதி ஒரு கெத்து, தலை ஒரு கெத்து, அவ்வளோதான். அதுக்குள்ள தளபதி ரசிகர்ன்ற இதில் உலகத்துக்கு தலைவர் ஃபேனாக இருக்க ஒரு அருணங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடறோம். அதே மாதிரி தலைன்ற பட ரிலீஸுக்கு நாங்கள் அவருக்கு எல்லா எங்களோட தளபதி ரசிகர் வவுனியாவுக்கு எல்லா தளபதி ரசிகர்னு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதையும் இதே மாதிரி ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஒரு ஷூட் பண்ணி உங்களோட எங்களோட மாயன் மீடியா அந்த யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த யூடியூப் சேனலில் அந்த இதை அப்டேட் பண்ணிக்கிடுவோம். தலை சிக்ஸ்டிக்கு நான் வந்து விஜய் சேதுபதி ரசிக்கிறேன். எனக்கு என்னென்னு சொன்னால் இங்கே டான்ஸ் ஆட வரல, நான் இவங்களை டீம்ன்றதால நான் சும்மா பார்த்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம்னு தான் சொல்லி தான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு பார்க்க பார்க்க எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்க ஆடுறதை பார்க்க. அப்போ சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி நானும் களத்தில் இறங்கினேன். அது எப்படி போப்போன்னு தெரியலை, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் தனுஷ் ரசிகன். எல்லாருமே வெறித்தனமாக இருக்காங்க, வெறித்தனமாக டான்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வந்து இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இந்த பயிற்சியத்தை வந்து நாங்கள் எந்தெந்த எடுத்தோம்னு சொன்னால் பிக் பாஸ் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு ஒரு பேர் இருக்குது. ஸோ சாண்டின்ற மாதிரி ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் சொல்ல வரது நீங்களா லோஸ்லியாண்டு அவன் இப்போ இதில் சொல்ல வந்தது தான் லோஸ்லியா மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாவான்ற. ஓகே, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து தர்ஷன். ஓகேயா, வணக்கம். எனக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து சரி, அங்கால வந்து கவின். இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறதுனா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நான் யாருன்னு சொல்லுவாங்க. ஓ, இவா 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 தான் வனிதா. இவா வனிதா. ஒரு மாஸ்டர் பேசுவார், அடிப்பார்,
அப்படி ஒரு பயத்தோட தான் வந்தாங்க. எங்களுக்குமே டான்ஸ் அது எங்களுக்கு ப்ரொஃபஷனலும் இல்லை, பயத்தோட தான் வந்தாங்க. ஆனால் அண்ணாவை பார்த்து அந்த முதல் நாள் எங்களுக்கு அந்த வேற்றுமையே தெரியலை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துக்கொண்டார். அதோட நாங்கள் ரெண்டு கேர்ள்ஸ் இருக்கிறோம், இதுக்குள்ள எங்களில் அந்த என்னென்னு சொல்கிறது ஓ நல்ல கேர் பண்ணி ஒரு அம்மா போல அப்பா போல எங்களை வீட்டை கொண்டு போய் இறக்குற வரைக்கும் எல்லாமே எங்களை பாசம் தான் செஞ்சிருக்கிறார். எப்பயுமே ஒரு எங்களை வவுனியாக்கத்து டீம் சார்பாக பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து எங்களை வினோத் மாஸ்டருக்கு. எப்பயுமே நாங்கள் இந்த நன்றியை மறக்க மாட்டோம். தொடர்ந்து உங்களோடய நாங்கள் இருப்போம், நீங்களும் எங்களை மறந்துடுறாங்க மாஸ்டர். பிகில் வெறித்தன சோங் மாசா இருக்கும் டீம், நல்ல டெடிக்கேஷன் உண்மையாக. அதெல்லாம் சீரியஸாகவே சொல்லத்தான் ஜோக், அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், நல்ல டீம். டைம் நேரங்காலமெல்லாம் தெரியாமல் வருவான் ஹரி. ஹரி நேரங்காலத்தை பார்க்குறதே இல்லை, நேரத்துக்கு வாரதும் இல்லை, நேரத்துக்கு போகிறதும் இல்லை. வெறுத்து விறுவிறுத்து டயர் ஆனாலும் திருப்பி 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 ஆடிக்கொண்டிருப்பாங்க. உண்மையாக நல்ல ஒற்றுமையாக செய்கிறாங்க எல்லாரும் நல்லதில். என்ன ஒரு விஷயம் என்றால் ஒரு ஸ்டெப்பை 8-9 வகையாக செய்வாங்க. ஒரே ஸ்டெப் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதான் ஒரு ஸ்டெப்பை எனக்கே தெரியாமல் 8 வகையாக செய்வாங்க. அந்த 8 வகையை பார்த்து வியந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்க, 8 வகையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யாருமே இதுவரைக்கும் செய்யவே முடியாது, அது இந்த டிவால மட்டும்தான் முடியும். படத்தின் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு சென்னை அண்டிய வட சென்னைக்குள்ளே இருக்கிற டீமோட தான் அது போகுமென்ற ஒரு பார்வையும், அது நேரம் நாங்கள் பிள்ளைங்கோ என்ற அந்த விடயங்களை சார்ந்து சின்ன சின்ன கலீஜான ஸ்டெப்புகள் பக்கா லோக்கலாக இறங்கி செய்கிறது. நாங்கள் டான்ஸ் மூமெண்ட்டை விட நாங்கள் வந்து நிறைய சீன்ஸ் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே, ஆடி 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 சில சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதுக்குள்ளே. அப்படியே பக்காவை மாஸ் பண்ணுறது, துள்றது, அதே மாதிரி சின்னாக்களோட மூமெண்ட்ஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட படத்துலேயும் சில இருக்கும்ன்ற ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இந்த எங்களோட பாட்டு எவ்வளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கேயும் நல்லா வந்திருக்கு. நிறைய சாங்ஸ் அந்த சாங்ஸ் வந்து நல்லா இருக்குன்றதும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூஸ் இது செய்யும்போதே நிறைய இன்டர்வியூஸ் தேட வேண்டியிருந்தது. ஏன்னா எங்கேயும் சிம்லர் எங்கே நாங்கள் எங்கேயும் கனெக்ட் ஆகிடக்கூடாது, ஒரே மாதிரி வந்துடக்கூடாதுலாம் நிறைய பார்த்தது. அப்போ இன்டர்வியூஸில் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டுக்கணும், பாடு சார்ந்து அவங்க வச்சிருக்க ஃபீட்பேக்கெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட எங்கடையும் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. அது நேரம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து 2 கவர் வந்திருந்தது, ரெண்டு கவர் செய்திருந்தவங்க இந்தியாவில் ஒரு 4-5 கவர் செய்திருந்தோம் பார்த்து நாங்கள். ஆனால் அதில் எதுவுமே தொடர்படாத ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு எங்களை கவர் உங்களுக்கு தரும், அதில் மாட்டுக்காதே. பிள்ளைங்க அசத்தி இருக்கிறாங்க, கலீஜா நிறைய சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதில் உண்மையாக இந்த பாட்டு நல்ல வித்தியாசமாக இருக்கும். இது நாங்கள் சொல்கிறோம், இனி நீங்கள் பார்த்து தான் முடிவு எடுக்கணும் எல்லாரும். நீங்களும் அடிக்கடி எங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணும், ஏதாச்சும் வித்தியாசமான. அப்படியே மாயவன் மீடியா பார்த்து முடி அப்படியே கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு அப்படியே அந்த கீழே மணி ஒன்று இருக்கும், அதில் ஓங்கி ஒரு டாங்கன்னு ஒரு அடியை அடிச்சுட்டு அடிச்சு கொள்ளுங்க. ஆமா அழுகா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒண்ணா உசுரா இருப்போம், வெளியேறிக்காக வேற என்ன வேண்டுறா, பட்டி ரசா வடிப்பேண்டா என்னோட கில்லாம இல்ல, யாருக்கும் தவளன்னு நிற்கல, எல்லா தாயும் இல்லையே ஆளு நண்பா நின்னதுல குடி இருக்கும், ஏமசனம் வெறித்தனா
என்ன பலோ கல்லா நம்ம கெத்தா எல்லாம் தண்டோம்.